28 ஏப்ரல் 2023. ஃபஸ்ட் இன்றைக்கி டே என்னென்னு பார்த்துடலாம். இன்றைக்கி என்ன டேனா, 28 ஏப்ரல் டே என்னென்னா வேர்ல்டு டே ஃபார் சேஃப்டி அண்டு ஹெல்த் அட் ஒர்க். அதாவது வேலையில் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்திற்கான உலக தினம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இது 28 ஏப்ரல் வந்து எல்லா வருஷமும் கொண்டாடுறாங்க. யார் இதை அறிவிச்சாங்கன்னா, யார் அறிவிச்சாங்கன்னா இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், வந்து ILO சொல்லுவாங்க. இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் வந்து 2003 அறிவித்தது. 2003 28 ஏப்ரல் எல்லா வருஷமும் வேர்ல்டு டே ஃபார் சேஃப்டி அண்டு ஹெல்த் அட் ஒர்க் அப்படின்னு கொண்டாடுறாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏப்ரல் 28 என்ன டேனா வேர்ல்டு டே ஃபார் சேஃப்டி அண்டு ஹெல்த். என்ன நியூஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாநிலங்களை கடலில் தள்ளும் இலவசங்கள், பிரதமர் மோடி கவலை. இது எப்போ சொன்னார்னா 50 லட்சம் பாஜக தொண்டர்களுடன் இணையவழியில் கலந்துரையாடல். அதாவது 50 லட்சம் பாஜக தொண்டர்களை இணையவழியத்தில் கலந்துரையாடும் போது சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ நிறைய இலவசம் கொடுத்து கொடுத்து அதை மாநிலங்களுடைய கடனில் தள்ளுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது இல்லாமல் வேறு என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் பாஜக அதுக்குன்னு கடன் இலவசம் தரதில்லையான்னு ஒரு கேள்விக்கு வரும்போது, பாஜக இலவசம் தராங்க, பட் அதுக்கு எது கொடுத்துருக்காங்கன்னா தற்காலிக, அதாவது தற்காலிக சவால்களை ஏறிக்கொள்வதற்கு தேவையான இலவச உணவுப் பொருட்கள், அதாவது இப்போதைக்கு யூஸ் பண்ணுற தேவையான உணவுப் பொருட்கள், அத்தியாவசிய பொருட்களுக்கு மட்டும் தான் நாங்கள் இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா முன்னேற வேண்டும் என்றால் இலவச கலாச்சாரத்துக்கு முடிவு கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேறு என்ன சொல்லியிருக்காருன்னா, சில இலவசங்களை கொடுத்து முட்டாள்களாக சில அரசியல் கட்சிகள் கருதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் நம்ம எதிர்காலம் பாதிக்கப்படுறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த நியூஸ் பார்த்திங்கன்னா, சூடான் ஒவ்வொரு இந்தியரையும் பத்திரமாக மீட்பதே நோக்கம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருங்க, ஆப்ரேஷன் காவேரி மூலமாக நம்ம இந்தியர்கள்லாம் மீட்டுட்டுறாங்க. அதில் இப்போ மேலும் 246 பேர் வந்து தாயகம் திரும்பியிருக்காங்க, 9 பேர் தமிழகம் வந்திருக்காங்க. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருங்க, நேற்று நியூஸில் பார்த்துங்க, INS சுமேதா, INS டெக் இதெல்லாம் பார்த்துருந்தங்க. நம்ம ரெண்டு வந்து போயிருக்கு அப்படின்னு. இப்போ புதுசாக என்னென்னா INS தார்காஷ் அப்படின்ற கப்பல் ஒன்று போயிருக்கு. அப்படி நம்ம ரெண்டு கப்பல் போயிருந்து பார்த்துங்க, INS சுமேதாவும் INS டெக்கும். இப்போ புதுசாக INS தார்காஷ் அப்படின்ற கப்பல் போயிருக்குன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இரு விமானப்படைகள் வந்து C-30J விமானப்படைகள் வந்து ரெண்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ மொத்தம் 3 கப்பல் இருக்குது. என்னென்னா இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மொத்தம் 3 கப்பல் போயிருக்கு. ஒன்று INS சுமேதா, INS டெக்கு, INS தார்காஷ் C-130J ரெண்டு விமானப்படைகள் போயிருக்குது. அடுத்து சவுதி அரேபியாவுக்கு நன்றி. ஏன் சவுதி அரேபியாவுக்கு நன்றி சொல்கிறாங்கன்னா, இந்திய விமானப்படை விமானங்களுக்கு தரையிறங்கவும், அதாவது நம்ம அங்கே லேண்ட் பண்ணுறதுக்கும் கப்பல் போய் அங்கே லேண்ட் பண்ணுறதுக்கு நங்கூரம் போட்டு லேண்ட் பண்ணுறதுக்கும் சவுதி அரேபியா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லியிருக்காங்க இந்தியா. அடுத்து பொலிவுறு நகரம் திட்டப்பணிகள் அதிகாரி ஆய்வு. அதாவது கோவையில் வந்து பொலிவுறு நகர திட்டம் அப்படின்னு மேற்கொண்டு வர்றாங்க. அந்த பணியில் வந்து மின் நிதி மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு கழக தலைவர் ஆர் அம்பலவாணன் அவர் வந்து ஆய்வு செய்திருக்காரு. என்னென்னா கோவை வாளாங்குளத்தில் அந்த ஏரியாவில் 67.86 கோடி மதிப்புள்ள இந்த திட்டம் நடந்து வருது. அதாவது என்ன திட்டம்னா புனரமைப்பு பணிகள் ஆர்வம் ஆய்வு மற்றும் அது வந்து பணி அந்த பணி நடந்துட்டு வருது. என்ன திட்டம்னா பொலிவுறு நகர திட்டப்பணி, அந்த பணிகளுக்கு நடந்துட்டு அதுக்கு ஆய்வு பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். அடுத்து கனிம வள கொள்கையை தடுக்க நிறுத்த ஊழல் எதிர்ப்பு இயக்கம் வலியுறுத்தல். கனிம வள கொள்கையை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வலியுறுத்த சொல்லியிருக்காங்க. வேறு இம்பார்ட்டன் வந்திருக்குண்ணா இன்றைக்கி, இது ஒரு இம்பார்ட்டன். அதாவது நீடித்த பசுமை போர்வைக்கான இயக்கம், 6.44 லட்சம் மரக்கன்றுகள் வழங்கல். அதாவது கோவை மாவட்டத்தில் வேளாண் மற்றும் உழவு நலத்துறையின் நலத்துறையின் கீழ் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம், என்ன திட்டம்னா நிறைய திட்டம் வந்து விவசாயிகள் எடுத்துறாங்க, என்னென்ன திட்டம்னு பார்த்துக்கோங்க. வேளாண் வளர்ச்சி திட்டம், நுண்ணுயிர் பாசன திட்டம், கூட்டு பண்ணை திட்டம், விதை கிராம திட்டம், பனை மேம்பாட்டு திட்டம், வேளாண் உபகரண தொகுப்புகள் வழங்கும் திட்டம், இளைஞர்களை வேளாண் தொழில் முனைவோருக்கு ஆக்குதல் திட்டம், கலைஞர் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண்மை வளர்ச்சி திட்டம், இயற்கை வேளாண் ஊக்குவிப்பு திட்டம், மானாவாரி நில மேம்பாட்டு இயக்கம் மற்றும் நீடித்த பசுமை போர்வைக்கான இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த திட்டங்கள் எல்லாமே கோவை மாவட்டத்தில் உள்ள வேளாண் மற்றும் உழவுத்துறையில் வந்து நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. இதில் நீடித்த பசுமை போர்வைக்கான திட்டத்தின் கீழே 6,171 விவசாயிகளுக்கு ரூபாய்
96.45 லட்சம் மதிப்பீடில் 644,100 மரக்கன்றுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் கலைஞர் அனைத்திந்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண்மை திட்டம் கீழே நம்ம மரக்கன்றுகள் அதாவது தென்னைக்கன்றுகள்லாம் வழங்கிட்டு வராங்க. அந்த திட்டத்தின் கீழே 23.49 லட்சம் மதிப்பீட்டில் 42,851 நெட்டை தென்னைக்கன்றுகள் 379 வேளாண் உபகரண தொகுப்புகள் 740 தெளிப்பான்கள் 555 ஹேக்டர் பரப்பளவு பயிர் வகைகள் பயிர் விதைகள் 387 தார்பாலியன்கள் இது எல்லாமே இந்த திட்டத்தின் கீழே இப்போதைக்கு வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம். நம்ம ஆல்ரெடி நியூஸ் பார்த்துட்டே இருந்தாங்க. 12 மணி நேர வேலைக்கு வந்து சட்ட வசதி அமல்படுத்தியது, அதை மறுபடியும் அதை இடைக்கால விதிப்பட்டினாங்க. அப்புறம் அது சட்டம் இல்லை, அந்த இதை வந்து கேன்சல் பண்ணாங்க. பட் அது இன்னும் முழுமையாக கேன்சல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தூய்மை பணியாளர்கள் எல்லாமே ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றிய மாநகராட்சி பணி விதிகள் 1996 எதிராக கொண்டு வரப்பட்டுள்ள அரசு ஆணை 152, 139, 116 ஆகியவற்றை மாநகராட்சி நிர்வாகம் திரும்ப பெற வேண்டும். 12 மணி நேர வேலை சட்டத்தை தமிழக அரசு முழுமையாக கைவிட வேண்டும் அப்படின்னு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. அடுத்து குறைந்தபட்ச ஆதரவு விலை திட்டத்தின் கொப்பரி கொள்முதல் மாவட்டத்தில் 6,692 கொள்முதல். இந்த நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா April 1 முதல் குறைந்தபட்ச ஆதரவு விலை திட்டத்தின் கீழ், அதாவது குறைந்தபட்ச ஆதரவு திட்டத்தின் கீழ் அரவை கொப்பரை ₹108.60 பந்து கொப்பரை 110.90 கொள்முதல் செய்யப்படுகிறது. மாவட்டத்தில் April 1 முதல் இதுவரை 4,448 விவசாயிகளிடம் இருந்து 6,690 டன் கொப்பரைகள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இதன் மதிப்பு 72.65 கோடி என வேளாண் வணிகம் விற்பனை துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். கொப்பரை விற்பனை செய்வதற்கான அதுவும் இல்லாமல் இன்னொரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க கப்பரை வந்து அந்த திட்டத்தின் கீழே விற்றுக்கலாம், இந்த ரேட்டில் அவங்க சொல்லியிருக்க ரேட்டில் விற்றுக்கலாம். அதை வந்து அந்த ரேட் அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க ஆன்லைனில் செலுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் என்னென்னா மிடில் மேன்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல இடைத்தாரர்கள், அவங்க வந்து தவிர்க்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கை, நமக்கு ஆல்ரெடி தெரியும் கட்டாய கல்வி உரிமை நம்ம மாணவர் வந்து அப்ளிகேஷன் போட்டு ஃப்ரீயாக படிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு இது எடுத்துகிட்டு வந்தாங்க. இது எப்போனா குழந்தைக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 பிரிவு 12(1)(c)-ன் படி இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சட்டத்தின் 2009 சட்டம் பிரிவு 12(1)(c)-ன் படி என்ன எட்டு வந்தாங்கன்னா இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் எட்டு வந்தாங்க. இது மூலிமா 25% வந்து நாம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம ஆன்லைனில் என்ன வெப்சைட்னா rtetnschools.government.in மூலமா நம்ம அப்ளிகேஷன் போட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உறுப்பு தானம் செய்யும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு 42 நாட்கள் விடுப்பு. அதாவது ஆல்ரெடி இந்த உறுப்பு தானம் பண்ணவங்களுக்கு 30 நாள் விடுப்புன்னு சொல்லியிருந்தாங்க, அது இன்னும் 12 நாள் சேர்த்து 42 நாள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது யாராருக்கு எந்த மாதிரி பண்ணால் பொருந்தோன்னா இந்த உறுப்பு தானம் சிகிச்சை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அங்கீகாரப்பட்ட மருத்துவமனையிலே மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டல் நீங்கள் பண்ணிங்கன்னா அங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க துறை தலைவரால் ஒரு சான்று ஒரு சர்டிஃபிகேட் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மக்களின் தேவையை அறிந்து செயலாற்ற வேண்டும் அதிகாரிகளுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். அதாவது கலாய்வு பண்ணியிருந்தார் முதல்வர் மு க ஸ்டாலின் கலாய்வு பண்ணியிருந்தார். அதில் மக்களுடன் பழகி அவர்களின் தேவைகளை அறிந்து அரசு அதிகாரிகள் செயலாற்ற வேண்டும் அப்படின்னு முக அரசு அறிவிச்சிருக்காரு. இதில் வந்து கலாய்வு பண்ணார் எங்கே பண்ணார்னா விழுப்புரம் மாவட்டத்தை கலாய்வில் இந்த சொல்லியிருக்காரு. அடுத்து தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் எவை. இது ஒரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ ஒரு கட்சி அங்கீகரிக்கப்படணும்னா அது என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ 2 இருக்குது, 1 ஸ்டேட் நேஷனல் 2 இருக்குது. அதாவது மாநில கட்சிகள் அங்கீகரிக்கப்படணும்னா ஒரு 4 இருக்குது, ஒரு 4 நிபந்தனைகள் இருக்குது. அந்த 4 நிபந்தனைகளை ஏதாச்சும் ஒன்று பூர்த்தி பண்ணணும். இதே நேஷனல் லெவலில் பண்ணணுன்னா 3 நிபந்தனைகள் இருக்குது, அந்த 3 நிபந்தனைகளை ஏதாச்சும் ஒன்று பூர்த்தி பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு மாநில கட்சிகள் என்னென்ன 4 நிபந்தனைகள் அதை எதை பூர்த்தி பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சட்டப்பேரவை தேர்தலில் மொத்த தொகுதிகளில் 3% இடங்கள் பெற்றெடுக்க வேண்டும். சட்டமன்ற தேர்தலில் மொத்த தொகுதியில் 3% பெற்றிருக்கணும், இது ஒன்று இருக்கணும். அப்படி இல்லைனா
மக்களவைத் தேர்தலில் மாநிலத்தில் உள்ள எம்பி தொகுதிகளில் ஒவ்வொரு 25 இடங்களிலும் ஒரு இடத்திலாவது வெற்றி, அதாவது எம்பி சீட்டில் 25 இடத்துல அது ஒன்றத்தில் வெற்றி பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டாவது. மூணாவது என்னென்னா, மக்களவை அல்லது சட்டப்பேரவைத் தேர்தலில் 6% வாக்குகளுடன் ஒரு மக்களவை அல்லது 2 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் வென்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் இது தேர்டு பாயிண்ட்டு, தேர்டு நிபந்தனை. நான்காவது நிபந்தனை என்னென்னா, எந்த தொகுதியிலும் வெற்றியை பதிவு செய்யாவிட்டில் 8% வாக்குகளை பெறணும். ஏன்னா எந்த இதுலையுமே நான் வெற்றி பெற்றதில்லை அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து 8% வாக்கை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 4 நிபந்தனைகளில் ஏதாச்சும் ஒன்று பூர்த்தி பண்ணியிருந்தால் அவங்க வந்து மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்படலாம். அடுத்து நேஷனல் கட்சி என்னென்னா, இதே போன்று தேசிய கட்சிக்கான தகுதி என்னென்னு 3 நிபந்தனைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா, மொத்த மக்களவை இடங்களில் 2% இடங்களில் குறைந்தபட்சம் 3 என்று மாநிலங்களில் வெற்றி பெற வேண்டும். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்னென்னா, மக்களவை அல்லது சட்டப்பேரவை தேர்தலில் 4 வெவ்வேறு மாநிலங்களை 6% வாக்குகள் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 மக்களவைத் தொகுதிகளோ அது வெற்றி பெற வேண்டும். இதில் 4 மக்களவைத் தேர்தலாவது வெற்றி பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டாவது நிபந்தனை. மூன்றாவது என்னென்னா, 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில, அதாவது நம்ம சொன்னாங்கல்ல ஃபஸ்ட்டு அங்கீகரிப்பட்ட மாநிலப்பட்ட அந்த மாநில கட்சி அங்கீகரிப்படுறதுக்கு 4 இருந்துச்சுன்னா, அதில் 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அவங்கள தேசிய கட்சி அப்படின்னு சொல்லலாம். அடுத்த நியூஸ்னு பார்த்தீங்கன்னா, இணையவழி சுதாட தடை சட்டத்துக்கு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க நீதிமன்றம் இருக்கேன். நம்ம ஆல்ரெடி பார்த்த நியூஸ் தான் என்னென்னா, உயர்நீதிமன்றத்தில் இணையவழி இதுக்கு வந்து இடைக்கால உத்தரவு வந்து போடணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1930 ஆண்டில் தமிழ்நாடு விளையாட்டு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி அந்த இணையவழியில் பண்ணுற ரம்மி அந்த மாதிரி உங்களுடைய ஓனர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சட்டத்துக்கு வந்து தடை செய்யணும், இடைக்கால தடை போடணும், கேன்சல் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது அந்த சார்பில் அவங்க கோர்ட்டில் வந்து வாதாடினாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் சொல்லியிருக்கீங்க இது இந்த ரம்மி அதெல்லாம் வந்து எப்படி என்ன சொல்கிறது, சூதாட்டமாக கருத முடியாது, இது வந்து ஒரு லக்கில் வர கிடையாது, இது வந்து ஒரு திறமந்தா மட்டும்தான் விளையாட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இது லக்கில் வர்றதுனால நீங்கள் அதை சொல்லி கேன்சல் பண்ணுறீங்க, அதை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1930 ஆண்டில் தமிழ்நாடு விளையாட்டு சட்டத்தின் இணையதளத்தை சேர்த்து அது வந்து 1931 சேர்த்துருக்காங்க. பட் 2021 அதை கொண்டு வரப்பட்ட வந்து ரத்து செய்யப்பட்டிருக்காங்க. ஓகேவா? என்ன சொல்கிறாங்கன்னா, மாநில அரசால் இந்த சட்டத்தை இயற்ற முடியாது, திறமைக்கான விளையாட்டை சுதரமாக கருத முடியாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை திறமையான விளையாட்டுன்னு நாங்கள் கருத மாட்டோங்க, இது வந்து நாங்கள் சூதாட்டமாக தான் திறமைக்கான சூதாட்டம்னு கருத மாட்டேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொரு கேள்வி ஒன்று வைக்கிறாங்க என்னென்னா, விசாரணை போது சமூக தீங்களுக்கு உள்ளான இணையவழி விளையாட்டு, இதனால் நிறைய பேர் இறந்துருக்காங்க, நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, அப்படி இருக்கும்போது இதை எப்படி நான் தடை பண்ணாமல் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியும் வைக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்தில். அடுத்து, சமூக நலத்திட்டங்களின் பலன்களை ஒரே பாலின சூழலில் பெற முடியுமா? இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்ததே தான், ஒரே பாலினம் பண்ணுற ஜோடிக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்க இது கேட்டிருந்தாங்க, அங்கீகாரம் பண்ணுறது கேட்டிருந்தாங்க. அதுக்கு இப்போ அந்த திட்டங்கள் பலன்களை பெற முடியுமா, இப்போ மேரேஜ் பண்ணிச்சுன்னா ஒரு சில இதெல்லாம் பண்டெல்லாம் கிடைக்கும், அந்த மாதிரிலாம் பெற முடியுமா அப்படின்ட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அடுத்து, இந்திய பிரிட்டன் கூட்டு இராணுவ பயிற்சி தொடக்கம். அப்படி பார்த்தது தான், இந்திய பிரிட்டன் இடையே இந்த கூட்டு பயிற்சி திட்டத்துக்கான பேர் ஒன்று இருக்குது, என்னென்னா அதை பார்த்துக்கோங்க. மெயினாக இந்திய பிரிட்டன் இடையே அஜய வாரியர் என்ற பெயரில் இருதரப்பு கூட்டுறவு பயிற்சி மேற்கொள், அதாவது இந்த பேர் பார்த்துக்கோங்க, அஜய வாரியர் அந்த பெயரில் தான் இந்திய பிரிட்டன் இடையான கூட்டுறவு பயிற்சி நடக்குது. இந்த பயிற்சிக்கான இது வந்து போன வருஷம் எங்கே நடந்ததுன்னா உத்தரகாண்டில் நடைபெற்றுச்சு. இப்போ வந்து இந்த தொடர்ச்சியாக இது வந்து 7வது கூட்டுறவு பயிற்சி. இது வந்து பிரிட்டனில் உள்ள சாலிஸ்பரி சமவெளி பகுதியில் வியாழக்கிழமை வந்து தொடங்க உள்ளது. எப்போ முடிக்குவாங்கன்னா, 16ஆம் தேதி வந்து நிறைவிடும் என்று தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, அனைத்து வழக்கு பதிவுகளிலும் எண்ம மையம், மாவட்ட நீதிமன்றங்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய சச்சரவான